இட்ஸ் யுவர் ஆரி விங்ஸ் வேர்ல்ட். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் தென் ரெகுலர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இது வந்து ஹாஃப் ஸ்லீவ் வந்து போர்ஷன். ஸோ ரொம்பவே கிராண்டான டிசைன் தான். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் பண்ணு பண்ணியிருக்கோம், சென்டரில் வந்து லாங் மோட்டிவ் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா செக்குடு பேட்டர்ன்லாம் வந்து போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி பண்ணியிருக்கோங்கிறத டாப் டு பாட்டம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜரியில் வந்து ட்ரிபிள் கோட்டிங் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ ஜரியில் ட்ரிபிள் கோட்டிங் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், செயின் ஸ்டிச் பண்ணி அண்ட் தென் வந்து சுகர் பீடில் வந்து ஃபர்ஸ்ட் லைன் வந்து கொடுத்துருக்கோம், தென் வந்து 4 நம்பர் பீட் வச்சு ஒரு செகண்ட் லைன் வந்து கொடுத்துருக்கோம், தென் மறுபடியும் சுகர் பீட் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கோம். ஸோ பார்டர்னு வந்து பார்த்தீங்கன்னா இது 3 வச்சு தான் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வந்து இதில் வந்து சென்டரில் வந்து ஒரு பெரிய வந்து மோட்டிவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மோட்டிவ் எப்படி பண்ணியிருக்கோங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ சென்டரில் வந்து க்ரீன் கலரில் வந்து ஒரு ஸ்டோன் ஒட்டியிருக்கோம். ஸோ சாரீ கலர் க்ரீன்கிறனால க்ரீன் கலர் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம். ஸோ க்ரீன் ஸ்டோனை சுற்றி வந்து சுகர் பீடில் ஃபஸ்ட்டு லைன் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கோட்டிங் கொடுத்து நம்ம வந்து நாட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 3 நம்பர் பீட் வந்து செகண்ட் லைன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ செகண்ட் லைன் வந்து 3 நம்பர் கோட்டிங் வச்சு கொடுத்து ஒரு நாட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் பீட் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன். ஸோ மறுபடியும் சுகர் பீட் வந்து ஒரு லைன் கொடுத்து நாட் பண்ணியிருக்கோம். தென் 4 நம்பர் பீட் வச்சு ஃபுல்லாகவே வந்து ஒரு ஒரு பீடாக வச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ண தான் நீட்டாக இருக்கும். ஸோ ஒரு பீடாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ணி நாட் பண்ணியிருக்கோம். தென் வந்து அதுக்கப்புறம் உள்ள வந்து என்ன பண்ணியிருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பீடு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சுகர் பீடு வந்து கோல்டனில் இருக்கிற மாதிரி பீடில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர்ஸ், அதுக்கப்புறம் கலர் கலராக நிறைய கலர் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வந்து உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம வந்து சாரீ கலர் க்ரீன்கிறனால க்ரீன் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்டிங் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து ஃபுல்லாக உள்ளே வந்து க்ரீன் கலர்லேயே வந்து டபுள் கோட்டிங் வந்து கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீட் மாதிரி வரிசையை அடுக்கி ஒரு நாட் பண்ணியிருக்கோம், தென் மறுபடியும் செகண்ட் லைன் வந்து கொடுத்துருக்கோம். தென் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து சுகர் பீடில் ஒரு அவுட்லைன் வந்து கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ அவுட்லைன் கொடுத்து முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் மேலே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொம்பு மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி வரிசையாக கொண்டு வந்து நாட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த சைடு கொண்டு வந்து நாட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? எல்லாமே தனித்தனியாக தான் பண்ணணும், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைப்பில் வந்து ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கிற சொல்கிறேன். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொண்டு போய் நாட் பண்ணிடுங்க. தென் மறுபடியும் இந்த செகண்ட் பார்ட்டுக்கு வந்து என்ன பண்ணணும், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போய் முடிக்கணும். தென் நாட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போய் முடிக்கணும். தென் மறுபடியும் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போய் முடிக்கணும். ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்ட் பார்ட்டாக தான் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டான ஃபினிஷிங் வரும். ஸோ அதே மாதிரி லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேயர் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி முடிக்கணும், தென் செகண்ட் லேயருமே இங்கே ஸ்டார்ட் பண்ணி முடிக்கணும், தென் தேர்ட் லேயருமே இங்கே ஸ்டார்ட் பண்ணி முடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து இந்த இடையில வந்து நல்லா எண்டிங்கை நல்லா ஒட்டி, சரிங்களா? ஸோ கேப்லாம் தெரியக்கூடாது. மறுபடியும் இங்கேருந்து எடுத்து ஒரு கொம்பு போட்டிருக்கோம், சரிங்களா? அதுக்கப்புறம் அதே மாதிரி இங்கேருந்து எடுத்து வந்து ஒரு கொம்பு போட்டிருக்கோம். ஸோ முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து எலை டைப்பில் வந்து ஸோ இங்கேருந்து சுகர் பீடில் வந்து இந்த ஷேப்ஸில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவுட்லைன் மட்டும், அதாவது சுகர் பீடில் மட்டும் வந்து கொடுத்துட்டு உள்ளேயுமே வந்து சுகர் இது க்ரீன் கலர் சுகர் பீடில் வந்து ஃபுல்லாகவே வந்து அடைச்சிருக்கோம், சரிங்களா? அதே மாதிரி கீழேயுமே அதே மாதிரி தான் ஸோ வந்து பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஃபுல்லாகவே வந்து சுகர் பீடில் வந்து அவுட்லைன் வந்து இந்த மாதிரி வந்து காக்கா டைப்பில், அதாவது இப்படி வந்து லீஃப் மாதிரி இப்படி வந்து போட்டிருக்கோம். தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட்லேயே வந்து ஆர்ச் மாதிரி வந்து கொடுத்து உள்ளே வந்து க்ரீன் கலர் பீடில் வந்து ஃபில்லிங் பண்ணியிருக்கோம். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து த்ரெட்டு எடுக்கணும். ஸோ த்ரெட்டு உதாரணத்துக்கு நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே த்ரெட்டில் ஃபுல்லாகவே அவுட்லைன் இப்படியே வந்து கொடுத்துட்டே போகணும். ஸோ ஃபுல்லாகவே பாருங்கள், இப்படி போய் மறுபடியும் வந்து இப்படி வந்து அதுக்கப்புறம் இப்படியே போய் உள்ளே வந்து அப்புறம் மறுபடியும் வெளியே போய் இப்படியே போய் கண்டினியூவாக இப்படியே ஸ்டார்ட் பண்ணி வரிசையாக பண்ணிட்டு வந்து எந்த இடத்துல ஆரம்பிச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து முடிச்சிடணும், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஜரி எப்படி ஆரம்பிக்கணும்னா அதே மாதிரி இங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க. இங்கேருந்து ஆரம்பித்து வரிசையாக அப்படியே கண்டினியூவாக போய் அப்படியே அவுட்லைன் வந்து வரிசையாக கொடுத்துட்டே வந்துட்டு தென் வந்து இந்த இடத்துல வந்து நாட் பண்ணணும். ஸோ வந்து கண்டினியூஷன் முக்கியம். ஸோ வந்து நம்ம ஜஸ்ட்டு ஸ்டெயின் ஸ்டிச்சும் சொல்ல முடியாது. ஸோ ஸ்டெயின் ஸ்டிச் எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக வந்து நம்ம பண்ணுறோங்கிறது தான் முக்கியம், சரிங்களா? ஓகே, இப்போ வந்து சென்டரில் உள்ள லாங் மோட்டிவ் எப்படி பண்ணுறோங்கிறத பார்த்துட்டோம். தென் வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செக்குடு வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த செக்குடு வந்து எப்படி பண்ணியிருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செக்குடு எப்படி பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 1 இன்ச்சுக்கு வந்து கோடு விட்டுருங்க. தென் வந்து இது ரெண்டுக்கு இடையில வந்து 1/2 இன்ச் கேப் இருக்கணும். 1/2 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுட்டு மறுபடியும் வந்து 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து செக்குடு போடணும். ஸோ அந்த அந்த மாதிரி போட்டால் தான் இந்த இடையில வந்து இந்த 1/2 இன்ச் கேப் வந்து கட் ஆகும், சரிங்களா? ஓகே, இப்போ இந்த செக்குடில் என்ன பண்ணியிருக்கோங்கிறத சொல்கிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து
ஜரியிலேயே வந்து டைமண்ட் டைப்பில் வந்து நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்து பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து உள்ளே ஃபுல்லாகவே வந்து சுகர் பீடில் வந்து டைமண்ட் கட்டிங்லாம் பண்ணியிருக்கோம். தென் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் யூஸ் பண்ணி, ஸோ ஸ்டோன் வச்சு ஸ்டிக் பண்ணி சுற்றி வந்து ஜரியிலே அவுட்லைன் வந்து கோலம் டைப்பில், அதாவது நான் உங்களுக்கு நெக் டிசைனை வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதே டிசைனை வந்து நம்ம வந்து கைக்கு வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் வந்து இந்த ஃபுல் ஸ்லீவ் வந்து பண்ணியிருக்கோம். இந்த டிசைன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தென் மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பிரைடல் பிளவுஸோடு நம்ம கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து இன்னும் 4 days தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த ஆன்லைன் கிளாஸ்க்கு நிறைய பேர் வந்து நேம் கொடுத்து ஜாயின் பண்ணிட்டீங்க. ஸோ வேறு யாராவது ஜாயின் பண்ணுங்கிற ஐடியா இருந்தால் கண்டிப்பாக வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பாய், ஹாவ் எ நைஸ் டே.